Thank you. ஓம் சாந்தி தித்திக்கும் வாழ்க்கை என்ற இந்த தொடரில் இன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டை பார்ப்போம் அதாவது செல்ஃப் தன்னை பற்றிய ஒரு புது கண்ணோட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த அழியக்கூடிய உடலை குறிப்பதல்ல ஏனென்றால் இந்த உடல் ஐந்து தத்துவங்களால் ஆனது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த செல்ஃப் என்ற உயிர் ஆத்மா தான் மூணு செயல்களை செய்கின்றது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று மனமாக ஒன்று புத்தியாக மூன்றாவது சம்ஸ்காரமாக இந்த மனம் எப்படி செயலாற்றுகின்றது என்பதையும் பார்த்தோம் அதுக்கு ஒரு வேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் டீம் டி என்றால் தாட்ஸ் இ என்றால் எமோஷன் ஏ என்றால் ஆட்டிடியூட் அண்ட் எம் என்றால் மெமரி அப்போ இந்த இன்டலெக்ட் அப்படிங்கிறது ரெண்டு பவர்னு பார்த்தோம் ஒன்று பவர் டு டிசர்ன் அண்ட் பவர் டு டிசைட் கண்டுபிடிக்கக்கூடிய மற்றும் தீர்மானிக்கக்கூடிய சக்தின்னு அப்போ இந்த சன்ஸ்காரம் ரிசால்வ்ஸ் லேட்டன்சிஸ் டெண்டன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பழக்க வழக்கம்னு நம்ம பார்த்தோம் அது ஆத்மாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பதிவு என்பதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த செல்ஃபுலையே நான்கு விதமான செல்ஃப் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா நாம் வெவ்வேறு நிலைகளில் மாறி வர்றோம் காலத்திற்கேற்ப அது வேறு அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்கும்போது நம்ம கோல்டன் அண்ட் சில்வேரி ஏஜ்டு செல்ஃபாக இருக்கிறோம் துவாப்பர் யுகம் கலியுகத்தில் வரும்போது நாம் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் இப்போ சங்கம் யுகத்தில் இருக்கும்போது நாம் ஒரு உயர்ந்த கலை அடைவதற்கான செல்ஃபாக இருக்கிறோம் இது கால நாம் இணைந்து நம்மளை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் காலச்சக்கரம் என்று கூறுகின்றோம் அதை விஷ்ணுவில் கையில் கூட காட்டியிருக்கிறாங்க அதாவது அந்த அசுரர்களை எதிரிகளை வதைப்பதற்காக அதை யூஸ் பண்ணினாங்கன்னு நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கடந்த காலங்களை நாம் மறக்கவதற்கும் எதிர்காலத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கும் நிகழ்காலத்தை திட்டமிட்டு செயலாற்றி மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் அதை பயன்படுத்தி கொள்கின்றோம் அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் காலச்சக்கரம் சக்கரம் இதை பற்றி கூட நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த நான்கு செல்ஃப் என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க முதல்ல வந்து பப்ளிக் செல்ஃப் பப்ளிக் செல்ஃப் அப்படின்னா என்னை பற்றியும் எனக்கு தெரியும் பிறருக்கும் என்னை பற்றி தெரியும் அந்த ஒரு குணப்போக்கு அதாவது நான் யார் என்னட்ட என்ன பலம் இருக்கிறது என்ன பலகீனம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் குணப்போக்கு இது பிறருக்கும் தெரியும் பிறருக்கு நான் சொல்கிறது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம குடும்பத்தினராக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய தொடர்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் ஆக இந்த செல்ஃபில் ஒன்று பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுற குணப்போக்கு எனக்கும் தெரியும் பிறருக்கும் தெரியும் இது ஒரு வகை ரெண்டாவது செல்ஃப் என்னென்னா ப்ரைவேட் செல்ஃப் இந்த ப்ரைவேட் செல்ஃபில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தரங்கமானது இது முதல்ல பப்ளிக்கில் வந்து புதுமையானது இது அந்தரங்கமானது சில விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும் பிறருக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஓப்பனாக இருக்க முடியாது உங்களுக்கும் அது தெரியும் என்ன தான் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டாலும் நமக்குள்ளேன்னு ஒரு தனியாக அந்தரங்கம் இருக்க தான் செய்யும் அந்த அந்தரங்கம்னு நம்ம எதை சொல்கிறோன்னா நோன் டு த செல்ஃப் நாட் அண்ட் அன்னோன்ஸ் டு த அதர்ஸ் பிறருக்கு அதை பற்றி தெரியாது எனக்கு மட்டும் அதை பற்றி தெரியும் இதை வந்து நாம் என்னன்னு சொல்கிறோம் ரெண்டாவது ப்ரைவேட் செல்ஃப்னு சொல்கிறோம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டு செல்ஃப் இந்த பிளைண்டு செல்ஃபில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிறருக்கு நம்மளை பற்றி தெரியும் ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படி சில விஷயங்கள் இருக்கும் குணாதிசயங்கள் இருக்கும் அதாவது அவங்க நம்ம கூட பழகின் காரணத்தினால நம்மளுடைய சில பிஹேவியரை அல்லது நாம் கவனிக்க தவறிய சில குணாதிசயங்கள் இருக்கும் இது பிளைண்ட் செல்ஃப்னு சொல்லுவோம் நான்காவது அப்படின்னாக்கா அது அன்னோன் செல்ஃப் எதுவுமே தெரியாது எனக்கும் என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கும் அதை பற்றி தெரியாது ரெண்டு பேருக்குமே அது அன்னோன் இந்த மாதிரி நாலு விதமாக இருக்கும் பொழுது நாம் ஒரு ரெண்டு குணங்களை ஃபாலோ பண்ணுன்னு வச்சிங்க இந்த ரெண்டு பேருக்குமே தெரியாத அன்னோன் விஷயங்களை வெளிகொணர முடிகிறது இது பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய உறவு முறைகளில் இணக்கத்தை கொண்டு வருகின்றது இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ நான் ஃபீட்பேக்கு வாங்குகிறேன் ஃபீட்பேக்னால் என்ன பிறரிடம் நான் செவிமடுக்குகின்றேன் என்னுடைய குறையை நான் கேட்பதற்கு தயாராகிட்டேன் சொல்லுங்கள் ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கொஞ்சம் ராயலாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய குணாதிசயங்களில் என்னுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது குறை இருக்கிறதா இல்லை தவறு இருக்கிறதா நான் அதை திருத்தி கொள்ள வேண்டுமா என்பதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் நான் ஃபீட்பேக் கேட்குறேன் அப்படின்னா என்னன்னா ஐ ஆம் ரெடி டு லிசன் நான் கவனமாக கேட்பதற்கு தயாராகிட்ட என்னுடைய குறைகளை அப்போ என்ன நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரைவேட் செல்ஃப் இருக்குல்ல அதுலேருந்து பப்ளிக் செல்ஃபு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதாவது என்னுடைய பப்ளிக் செல்ஃபு கொஞ்சம் அதிகமாகும் உண்டா இல்லையா இது ஒன்று இன்னொரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் நான் மனம் திறந்து பேசுகிறேன் இப்போ நீங்கள் மனம் திறந்து பேசும்போது என்ன நடக்கும் அந்த பிளைண்ட் செல்ஃபு குறையும் பப்ளிக் செல்ஃபு அதிகமாகும் அப்போ பாருங்கள் இந்த ரெண்டே ரெண்டு குணங்களை நாம் நடைமுறையில் கொண்டு வரும்போது என்னுடைய பப்ளிக் செல்ஃபு ப்ரைவேட் செல்ஃப்லேருந்தும் கொஞ்சம் இடம் எடுக்கின்றது ப்ளைண்டு செல்ஃப்லேருந்தும் கொஞ்சம் இடம் எடுக்கின்றது இந்த ரெண்டும் விரியும் போது அன்னோன் செல்ஃப் இருக்கு இல்லையா அதுலேருந்து பல விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆக எனக்கே தெரியாது என்னட்டு என்ன சிறப்பு இயல்பு இருக்குன்னு என்னட்டு அந்த சிறப்பு இயல்பு இருக்குன்னு மற்றவங்களுக்கும் தெரியாது ஆனால் அது எனக்கு தெரிய வருது எப்போ தெரியுமா ஒன்று நான் மனம் திறந்து பேசுபவனாக இருக்க வேண்டும் இன்னொன்று எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி என்னுடைய குறைகளை நான் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆக பாருங்க நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ரெண்டு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அன்னோன் செல்ஃப் என்பது வெளிப்படுகிறது இதை நான் வந்து இப்படியே சொன்னேன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் ஜோஹரி விண்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஜான் அண்ட் டயரி கண்டுபிடிச்ச விண்டோ அந்த நாலு கட்டமாக போட்டுக்கிட்டு முதல்ல மேலே பப்ளிக்னு போட்டுங்க லெஃப்டில் பிளைண்ட்னு போட்டுங்க கீழே ப்ரைவேட்டுன்னு போட்டுங்க கீழே ரைட்டில் அன்னோன்னு போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் எப்போ நீங்கள் பப்ளிக்லேருந்து ப்ரைவேட்டுக்கு வர்றீங்களோ கொஞ்சம் உங்களுடைய கட்டத்தை அதிகரிக்கின்றீர்களோ அதே மாதிரி உங்களுடைய பப்ளிக்லேருந்து ப்ளைண்டை அதிகரிக்கின்றீர்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அன்னோனில் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மனித வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதத்தை நான் பார்த்துருக்கின்றேன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாம் ஒரு சோஷியல் அனிமலாக ஏன் இருக்கின்றோம் இப்போ மிருகங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மிருகங்கள் ஏன் எல்லாம் கூட சொல்லலாம் ஒரு குரூப் குரூப்பாக இருக்கும் யானை பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் இந்த வாத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு கூட்டமாக இருக்கும் இந்த சிங்கம் ஒன்று தான் தனியாக இருக்கும் அது எப்போதும் கூட்டத்தோடு இருக்காது அது கூட்டங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு இன்னொரு தனித்துவம் அதை காட்டும் இப்போ மனிதனை வந்து சொல்லும்போது சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம் ஏன்னாக்கா அவனுக்கு குடும்பம் வேணும் சமூகம் வேணும் அந்த சமூக உணர்வு கூட ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பகிர்ந்து அளித்தல் எப்போதுமே நாம் என்னுடைய நலன் மட்டும் நான் பார்க்கக்கூடாது பிறருடைய நலனையும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் சுயநலமுடையவராகிட்டாங்க பிறர் நலனை பார்க்காம தன்னுடைய சுயநலத்தை பார்க்கறனால தான் இந்த அதிகப்படியான சேமித்து வைத்து கொள்ளுதல் இல்லை பேராசைப்படுதல் அகங்காரப்படுதல் இது எல்லாமே வந்துடுது இப்போ நீங்கள் பாருங்களேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன்னா அந்த எல்லாருக்குள்ளே நானும் வந்துடுறேன் அப்போ எனக்கும் அந்த நன்மை கிடச்சிரும் அதுக்கு பதிலாக நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களேன் வேறு யாருமே வரமாட்டாங்க ஆக நான் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டுவதை விட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவது எவ்வளோ சிறந்தது பாருங்க இப்போ எல்லாருக்கும் நல்லது விளையணுன்னு நான் நினைக்கும்போது என்னுடைய நன்மையும் விளைந்து விடுகின்றது இப்போ இறைவன் வந்து எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கின்றார் அப்போ நான் கூட என்ன செய்யணும் எனக்கு நன்மை விளையணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு இல்லாமல் குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல் நான் பொதுநலத்திற்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்க்கை கூட என்ன ஆகிடும் சிறந்த வாழ்க்கை அமைஞ்சிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிறருக்கு நம்ம உதவி செய்யணும் அதாவது சேவை செய்யணும் ஏன் சேவை செய்யணுன்னா சேவை செய்யும் பொழுது ஒன்று என்னுடைய எதிர்மறையான உணவுகள்லேருந்து நான் விடுபட்டு விடுகின்றேன் இன்னொன்று எனக்கு செல்ஃப் எஸ்டீம் விடுகின்றது அதை விட முக்கியமானது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கின்றது இதில் இந்த ஆத்ம திருப்திங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது திருப்தி கூட நமக்கு கிடைக்கும் எப்பன்னா லிமிட்டடாக ஏதாவது ஒன்று அடையும் பொழுது ஆனால் ஆத்ம திருப்தி எப்போ கிடைக்கிதுன்னா எதையாவது கொடுக்கும்போது தான் நீங்களே பாருங்களேன் எதையாவது நீங்கள் வாங்கும்போது ஆத்ம திருப்தி அடைவீங்கன்னா அடைய மாட்டிங்க கொடுத்து பாருங்க அப்புறம் தெரியும் எவ்வளோ அதில் ஒரு ஆத்ம திருப்தி என்பது கிடைக்கின்றது ஏன்னா ஆத்மாவனுடைய இயல்பு அதனுடைய நேச்சுரல் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடியது தான் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த நாலு சப்ஜெக்டில் இந்த நான்காவது சப்ஜெக்டாக சேவை வச்சிருக்கார் அந்த சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சகோதர சகோதரிகளை சமர்ப்பணம் செய்ய வைத்திருக்கின்றார் இப்போ இந்த சமர்ப்பணம் ஆவது என்றால் என்ன அதில் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்று எனது சுயநலத்திற்காக இல்லாமல் பொதுநலத்திற்காக நான் பயன்படுத்த வேண்டும் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று என்னுடைய நேரத்தை அதில் ஈடுபடுத்த வேண்டும் இன்னொன்று என்னிடம் இருக்கின்ற குணாதிசயங்கள் சிறப்பு தன்மைகள் நலன்கள் ஸ்கில் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும் பொதுநலனுக்காக நான் யூஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா கொடுக்க கொடுக்க அது பெருகும் மற்ற எல்லா செல்வங்களும் கொடுத்தா குறையும் ஆனால் கல்வி செல்வம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும் அதனால தான் அதை எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இறைவன் கூட பார்த்திங்கன்னா இந்த சேவைக்காக சமர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு அதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கின்றாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாயிரம் சகோதர சகோதரிகள் இந்த உலக மாற்றத்திற்காக உலக முன்னேற்றத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் சில பேர் நினைக்கலாம் ஒருவேளை இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வசதி இல்லை போல இருக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு அதனால தான் இங்கே வந்துட்டாங்க போல இருக்குன்னு அப்படி கிடையாது சமர்ப்பணம் ஆகணுன்னா முதல்ல அவங்கள்கிட்ட தியாக விருத்தி இருக்க வேண்டும் தியாக விருத்தினால் என்ன தெரியுமா வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய சௌகரியத்தை நான் பார்க்கக்கூடாது அந்த நேரத்தில் இறைவனுடைய உதவி இறைவனுடைய பாலனை போன்ற அளப்பெரிய அனுபவங்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதோ இழந்தவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க எதையோ அடந்தவங்க மாதிரி தான் இருப்பாங்க அவங்க முகத்தில் எப்போதுமே ஒரு சிரிப்பு தெரியும் மகிழ்ச்சி தெரியும் யாரை வேணாலும் நீங்கள் பாருங்களேன் உதாரணத்துக்கு நம்ம சிவானி சகோதரி அவர்களே பார்த்துங்களேன் நீங்கள் அவங்கள பார்த்தாலே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நம்மளுடைய தர்ம பிதாக்களை கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகட்டும் இல்லை குரு நானக் ஆகட்டும் அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புன் சிரிப்பு இருக்கும் தெய்வீக சிரிப்பு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இது எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணோ பொருளோ கிடச்சனாலும் கிடையாது அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் நம்மளோட ரொம்ப அதிகம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஏன்னாக்கா ஆத்மா எப்போ மகிழ்ச்சி அடைது தெரியுமா எப்போ புரிதல்களை அடைகின்றதோ அப்போ தான் நான் கூட சில நேரம் மாணவர்களை கேட்பது உண்டு காட்லி ஸ்டூடெண்ட்டை முழுத்தா நீங்கள் இந்த இறைவனுடைய மகா வாக்கியத்தை கேட்குறீங்களே எல்லா நேரமும் சிரிக்கிறீங்களா இல்லை சில நேரம் தான் சிரிக்கிறீங்களா எப்போல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரமும் சிரிக்க மாட்டோம் அப்பப்போ எங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படிமா சரி இன்னைக்கு ஒரு நாள் சோதனை பண்ணி பாருங்க எப்போ உங்களுக்கு சிரிப்பு வந்தது எப்போ உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்தது எந்த விஷயத்தை கேட்கும்போது எந்த ஒரு காட்லி நாலேஜை நீங்கள் கேட்கும்போது அப்படிங்கும்போது சோதனை பண்ணிட்டு சொல்லுவாங்க அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது இவ்வளோ நாள் நம்ம இதை புரியாமல் இருந்தோமே இது நம்மளை புரிய வச்சுட்டார இறைவன் எனக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னா அவருக்கு இந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த புரிதல் என்பது ஒன்றை மட்டும் புரிய வைக்காது பல புரிதல்களை கொண்டு வரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒரு பத்து வருஷமாக நல்ல நட்போடு இருக்கின்றார்கள் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பழகி கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே ஏதோ சந்தேகப்பட்டிருக்கலாம் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் கோவம் வந்துடுது போட்டு பிரிகிறாங்க பிரியும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இத்தனை வருஷமும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ இப்போ மட்டும் இல்லை போன மாதமும் அப்படி தான் நடந்துக்கிட்ட போன வருஷமும் இப்படி தான் நடந்துக்கிட்டேன் அவங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிட்டேன் இவங்ககிட்டயும் இப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இவங்க அசோசியேட் பண்ணி சொல்லுவாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் என்பது பர புரிதல்களை உள்ளடக்கி இருக்கின்றது ஆக இறை ஞானத்தில் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் புரியும் பொழுதே மகிழ்ச்சி அடைகின்றோம் அதனால தானே என்னவோ இந்த ராஜயோக பயிற்சி செய்கின்ற மாணவர்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்கிறார்கள் அதில் முக்கியம் என்ன தெரியுமா என்னை நான் புரிந்து கொள்வதை விட பிறரை நான் புரிந்து கொள்வதை விட சூழ்நிலையையும் புரிந்து கொள்கிறார்கள் எதிர்காலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கர்மத்தினுடைய ரகசியம் என்ன இந்த கர்மத்தினுடைய ரகசியத்தில் உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் அது என்னென்னா யாரும் எக்காலத்திலும் எப்பொழுதும் குறைவாகவோ அல்லது நிறைவாகவோ பெறுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவுதான் கிடைக்கும் எப்போ குடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும் ஆக முன்னாடியும் கிடைக்காது லேட்டாகவும் கிடைக்காது அதிகமாகவும் கிடைக்காது குறைவாகவும் கிடைக்காது இதுதான் கர்மத்தினுடைய ஆழமான ரகசியம் இது அவங்க புரிஞ்சிருக்கிறதுனால ஆசைப்படவும் மாட்டாங்க கிடைக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையும் பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தேரும் ஆக நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்தியாக வாழ வேண்டுமென்றால் இந்த காலச்சக்கரத்தினுடைய இரகசியமான கர்மத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வோம் அந்த புரிதலின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைத்து கொண்டு தித்திக்கும் வாழ்க்கையை நீங்களும் வாழலாமே அதற்காக வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்